ஆன்மீகம் திருமால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் வாயிலாக பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வீட்டில் செல்வ வளம் பெருக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்ப்போம். பொதுவாக வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கொடுப்பதோட அவங்களுக்கு மஞ்சக்கிழங்கையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பல ஜென்மங்களில் செஞ்ச பாவம் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். ஒரு சிலர் எதையாவது சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்க இப்படி இருக்காங்களே அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு அதை நினச்சி கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஸோ பெண்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு குறையவும் நினச்சி எண்ணி கண்ணீர் விடவே கூடாது. சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. ஸோ எந்த ஒரு கவலை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அந்த கடவுளோட பாதத்தில் ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துப்பார். அதனால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற இல்லங்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்கள் தலைகிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடவே கூடாது. அதே மாதிரி ரெண்டு கைகளாலையும் தலையை சொறியக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கூறக்கூடாது. நகத்தை கடிக்கவோ வீட்டுக்குள்ள கிள்ளி போடவோ கூடாது. இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு இந்த காலத்து பெண்களுக்கு, நகத்தை கடிப்பாங்க இல்லைன்னா கிள்ளி 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 வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் இது ஒரு ஃபேஷன் அப்படின்னு அதைத்தான் சொல்லுவாங்க, எனக்கு இது பழக்கமாயிருச்சு, ஆனால் இந்த மாதிரி பழக்கங்கள் வேண்டாம். அதே மாதிரி பெண்கள் வந்து மூக்குத்தி வளையல் மெட்டி இவங்கள அணியாமல் இருக்கக்கூடாது. வளையல் அணியாமல் உணவு பரிமாறவே கூடாது. அதே மாதிரி தயிர் அருகம்புல் பசு போன்றவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கினா மிகுந்த நன்மை உண்டாகும். ஒருபோதும் இருட்டினதுக்கப்புறம் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாது. இது எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்ரூமில் குளிக்கும் போதும் படுக்கை அறையில் தூங்கும் போதும் என்றைக்குமே நிர்வாணமாக இருக்கவே கூடாது. அது மிகவும் தவறான செயலா என சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. நிர்வாணமாக இருந்தாலும் சரி செல்வ வளம் நம்ம விட்டு போயிடும். ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம். அடிக்கடி சுய இன்பத்தில் ஈடுபடுறவங்களோட வீடுகளில் செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி வந்து புவனேஸ்வரி வெளியேறி விடுவாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தம்பதியரிடையே தாம்பத்திய சுகம் வந்து அவசியமானது, அதே நேரத்தில் அளவோடு இருக்கணும். வித்தியாசமாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு இரவில் வெட்ட வெளியில் உடலுறவு கொள்ளவே கூடாது. சாஸ்திரப்படி அது தவறான செயலாகும். குடும்பங்கள் வறுமையின் பிடியில் சிக்கவும் நாசமடைவதற்கான காரணமும் முதல் காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்றைக்குமே எந்த ஒரு சுகத்திலையும் ஒரு அளவோடு இருந்து குடும்பத்தை நல்வழியில் நடத்தி செல்வோம். ஸோ நான் மேலே சொன்ன இந்த விதிமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க, செல்வ வளமும் பெருகும், வறுமை என்பதே இருக்காது. இந்த கருத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.